ஐடியாஸ் நீங்க பாத்து கேட்டுட்டு இருக்க சேனல் டிராவல் ஐடியாஸ் சேனல் என்னடா விசிறி வச்சு சீவி வித்துக்கனேன்னு பாக்குறீங்களா வெயில் செம ஜாஸ்தியா இருக்கு அதனால நம்ம இந்த மாதிரி விசிறி பதநீர் இளநீர் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாதான் நம்மளால வெயில தணிக்க முடியும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது வேர்த்து கொட்டுது என்ன பண்றதுன்னே தெரியல நீங்களும் வீட்லயே ரொம்ப சேஃபா இருங்க இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது வெளில போகாதீங்க அதுவும் மத்தியான நேரத்துல போகாதீங்க காலை வெயில் மட்டும்தான் நல்லது மத்தியான வெயில் ரொம்ப நல்லது கிடையாது சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றதை சொல்ல மறந்துட்டேன்ல இன்னைக்கு நம்ம செய்ய போற ஒரு கிராஃப்ட் என்னன்னா ரொம்ப அமேசிங்கான கிராஃப்ட் தான் அந்த கிராஃப்ட் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் வேற ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷூட்டர் தான் அந்த ஷூட்டர் வந்து ஒரு பாட்டில் ஷூட்டர் பாட்டில் கேப் இருக்குல்ல அந்த கேப்பை உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த விசிறி வேற கையில இருந்துகிட்டு சரி அது மாதிரி தான் இருக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதை நீங்க எப்படி செய்யணும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு இது போல் ரெண்டு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க நண்பா நான் ஒரு எனக்கு பிடிச்ச சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் கார்ட்போர்டு வேணுமோ அது போலேயே நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க அந்த உடனே வளைஞ்சு போயிடும் செகண்ட் ஒரு பாட்டில் கேப்பை அந்த கார்ட்போர்டுக்கு மிடில் வச்சுட்டு சைடில் ரெண்டு சைட்லேயும் நீங்கள் ஒரு கோடை போட்டுக்கணும் அந்த பாட்டில் கேப் சைஸ்லேயே கோடு போடுங்க அந்த பாட்டில் கேப்போட டைட்டாக இருக்கிற மாதிரி போடாதீங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே போடுங்க இது போலேயே போட்டுக்கோங்க நண்பா சைடில் ரெண்டு பக்கம் ஃப்ரீயாக இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம ஒரு கார்ட்போர்டை வெட்டி எடுத்து கட் பண்ணி ஒட்டணும் நண்பா நீங்கள் வந்து அந்த சைஸ்லேயே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பாட்டில் கேப் மிடில் இருக்கும் போது நல்லா ஃப்ளூயண்ட்டாக மூற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் நாலு கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன் நாலு கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கார்ட்போர்டே ரெண்டு கார்ட்போர்டே போதுமே ரெண்டு சைடில் ஒட்டுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் அது எதுக்குன்னா பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன் பாட்டில் கேப் சைஸ்லேயே இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக மூவும் ஒருவேளை அது பாட்டில் கேப் சைஸில் இல்லைன்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மூடும் போது பாட்டில் கேப் உள்ளுக்குள்ளே நுழையாது சரி இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம் ஃபெவிக்விக் இந்த ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ணி ஒட்டுங்க ஏன்னா அதான் டக்குன்னு காஞ்சிடும் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டலாம் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் நண்பா ஓகே இப்போ நம்ம இதை ஒட்டியாச்சு பாருங்கள் இது போலே நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க நண்பா அதுக்குள்ளே ஒரு வாட்டி பாட்டில் கேப்பை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறோம் அது மேலே ஒரு கார்ட்போர்டை எடுத்து ஒட்டி நீங்கள் அதை ஒட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நானும் ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன் இது போலே நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க நண்பா அப்புறம் இன்னொரு வாட்டி அதுக்குள்ளே பாட்டில் கேப்பை உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் செக் பண்ணதை உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மிடிலில் நுழையிற மாதிரி ஒரு கார்ட்போர்டை நம்ம வெட்டி எடுத்துக்கணும் ரெண்டு கார்ட்போர்டு ஒட்டி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு கார்ட்போர்டு ஒட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் இதே மாதிரியே ஒட்டி எடுத்துருக்கேன் இது போலேயே நல்லா ஃப்ளூயண்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா அதோட சைடெலாம் நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் டைட்டாக இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டிடாதீங்க நண்பா ஏன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டில் கேப்பாக அது வேகமாக போய் தள்ளாது ரொம்ப லேட்டாக போயிடும் ஃபோர்ஸ் கம்மியாகிடும் நண்பா செகண்ட் இப்போ நம்ம அந்த ரப்பர் பேண்டை எடுத்து அந்த கார்ட்போர்டு மேலே இப்போ நம்ம ஒட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரப்பர் பேண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது போலேயே ஒரு மீடியம் சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க அது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சின்னதாக எடுத்திங்கன்னா அது பிஞ்சுக்கிட்டு வந்துடும் சரி இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கட் பண்ணி எடுத்ததை நீங்கள் அந்த கார்ட்போர்டு கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதோட சைடில் செகண்டு தான் ஒட்டணும் அதுக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு ஒட்டணும் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த கட் பண்ணி எடுத்ததை இந்த கார்ட்போர்ட் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒட்டிக்கணும் இது மாதிரி எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ணி ஒட்டுங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துல ஏன்னா நீங்கள் இப்போ இழுக்கும் போது அது பிச்சுக்கிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா அதனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே பிடிச்சிக்கிட்டு ஒட்டுங்க நான் பிடிக்காமல் ஒட்டினதுனால தான் அது கையோட வந்துருச்சு நீங்களே பார்த்தாலே தெரியும் நான் பிடிக்காமல் ஒட்டிட்டேன் அதில் கையோட வந்துருச்சு அப்புறம் நான் திரும்பி கரெக்டாக ஒட்டிட்டேன் இங்கே பாருங்கள் இது போலே ஒட்டி எடுத்துக்கோங்க செகண்ட் ஒட்டினதை அந்த ரெண்டு சைட்லேயும் ஒட்டி செலோடேப் யூஸ் பண்ணிக்கோங்க செலோடேப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை வெறும் ஃபெவிகம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இழுக்கும் போது செலவாட்டி பிச்சுக்குன்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இது போலேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இது போல் ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு பாருங்கள் உள்ளே போன மாதிரி தெரியுது அதனால் அதுக்கு ஒரு கைப்பிடி செய்யலாம் கைப்பிடி செஞ்சால் தான் அந்த இழுக்கும் போது நம்ம கைக்கு நல்லா லூஸாக இருக்கும் இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி நம்ம உள்ளே விட்டு கை எடுக்கும் போது பிஞ்சுக்கிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதை ரெண்டு பக்கமாக ஒட்டி ஒரு கைப்பிடி செய்யுங்க நண்பா பாருங்கள் நான் சூப்பராக ஒரு கைப்பிடி ரெடி பண்ணியிருக்கேன் இது போலேயே நீங்களும் ஒரு கைப்பிடி ரெடி பண்ணிக்கோங்க அதை சுற்றி செலோடேப் யூஸ் பண்ணுங்கள் நம்ம கிராஃப்ட் பாதி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு இது போலேயே நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் விட்டு காமிச்சேன் அது எவ்வளோ தூரம் போச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராஃப்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நான் கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு வரேன் பாருங்கள் காய விட்டாச்சு இது போல நான் டைட்டாக காய விட்டுட்டேன் இப்போ திரும்பி நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்
பாருங்க இப்போ ரொம்ப தூரம் போவோம் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ரொம்ப தூரம் போனது உங்களுக்கே தெரியும் நான் கையை காமிக்கிறேன்ல அதான் ரொம்ப தூரம் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது போலவே இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கிராஃப்ட் செஞ்சு பண்ணி கொடுக்கலாம் இப்போ அது மேலே உங்களுக்கு ஏதாவது டிசைன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிசைன் கொடுக்கலாம் நான் அவெஞ்சர்ஸ் டிசைன் கொடுத்துருக்கேன் எனக்கு அவெஞ்சர்ஸ் டிசைன் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவெஞ்சர்ஸ் டிசைன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா இந்த ஷூட்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அது மூவாவதுதான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் கீழே விட்டு காமிச்சேன் இப்போ நான் தூரமாக விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் தூரமாக போனது உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப தூரம் போயிடுச்சு அதாவது கொண்டு எடுத்துகிட்டு வர முடியல ஓகே இதோட நம்ம கிராப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நண்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த ஷூட்டரை செய்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஷூட்டர் எப்படி செய்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த அவெஞ்சர்ஸ் எண்டிகேம் லோகோவை பற்றி தான் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அவெஞ்சர்ஸ் மூவி பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மினிமம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷூட்டர்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி இதை விட உங்களுக்கு எது மாதிரி எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புது புது வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன் சரி இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகாதீங்க ஏன்னா வெயில் செமையாக அடிக்குது அதோட சேர்த்து கொரோனாவும் வெளில இருக்குது ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்